திணைகள் உலக அளவில் உணவு பாதுகாப்பு மற்றும் சவால்களை சமாளிக்க உதவும் என்று பிரதமர் நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். சர்வதேச திணை ஆண்டையொட்டி டெல்லியில் இரண்டு நாள் உலகளாவிய திணை மாநாட்டை பிரதமர் நரேந்திரமோடி இன்று தொடங்கி வைத்தார். இதில் திணை ஆண்டுக்கான தபால் தலை மற்றும் அதிகாரப்பூர்வ நாணயத்தை வெளியிட்டு பேசிய பிரதமர், சர்வதேச திணை ஆண்டை இந்தியா முன்னெடுத்து செல்வதில் தான் மிகுந்த பெருமிதம் கொள்வதாக குறிப்பிட்டார். இந்தியாவின் முன்மொழிவு மற்றும் முயற்சிகளுக்கு பின்னர் ஐக்கிய நாடுகள் சபை 2023 ஆண்டை சர்வதேச திணை ஆண்டாக அறிவித்தது தங்களுக்கு பெருமைக்குரிய விஷயம் என்று பிரதமர் நரேந்திரமோடி தெரிவித்தார். இந்தியாவின் 75 லட்சத்திற்கும் அதிகமான விவசாயிகள் இன்றைய மாநாட்டில் தங்களுடன் கிட்டத்தட்ட கலந்து கொண்டுள்ளனர். இது திணை மாநாட்டின் முக்கியத்துவத்தை உலகிற்கு எடுத்துக் காட்டுகிறது என்றும் பிரதமர் மோடி பேசினார். டெல்லியில் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா வீட்டு முன்பு போராட்டம் நடத்திய இளைஞர் காங்கிரசார் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டனர். காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல்காந்திக்கு எதிராக ஜே பி நட்டா பேசியதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த போராட்டம் நடைபெற்றது.